தேவனுடைய நண்பர்களே, சிரம் தாழ்ந்த வணக்கம். பொங்கி பிரவாகம் எடுக்கும் பொன்னி நதி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே மெர்காராவிலே குடகிலே புறப்பட்டு அன்றைய சென்னை ராஜதானி ஒன்றாக இருந்து பின்னர் பிரிக்கப்பட்ட போது 320 கிலோமீட்டர் கர்நாடகாவில், தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் 64 கிலோமீட்டர், தமிழ்நாட்டுக்குள்ளே காவிரிப்பூப்பட்டினம் வரையிலும் 416 கிலோமீட்டர் பயணம் செய்கிற இந்த நதியினுடைய பெரும்பகுதி பயணம் செய்கிற தாயகம் எங்கள் தமிழ்நாடு என்ற நிலையில், ஹெல்சங்கி விதிகளின்படி, உலக நாடுகள் வரையறுத்த விதிகளின்படி, சூடான் வழியில் எகிப்து வழியில் ஓடுகிற நைல் நதியில் எப்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோ அதை போல கடைமடை பகுதி வரையில் இருக்கக்கூடிய லோயர் ரைபேரியன் ஸ்டேட் என்று அழைக்கப்படுகிற தமிழ்நாட்டுக்குத்தான் இந்த தண்ணீர் உரிமை என்ற சட்டபூர்வமான உரிமைக்கு வேட்டு வைக்கின்ற விதத்தில், ஹேமாவதியில் ஹேரங்கியில் கபினியில் அணைகளை கட்டி கிருஷ்ணராஜ சாகரில் மேட்டூர் அணை கட்டுகிற காலத்திலே கட்டப்பட்டது போக அணைகளை கட்டி நமக்கு வரவேண்டிய தண்ணீரை கர்நாடகம் தடுத்து நிறுத்தி அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் முயற்சியால் விபி சிங் அமைச்சராக பிரதமராக இருந்தபோது நடுவர் மன்ற தீர்ப்பின்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு 215 TMC, இறுதி தீர்ப்பு 192 TMC என்று வரையறுக்கப்பட்டு நமக்கு அநீதி இழைக்கப்பட்ட நிலையிலும் கூட நம் தலையிலே பாராங்கல்லை போடுவதை போல கேடுகட்ட உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி குரியன் ஜோசப் அவர்களால், இவர் வெளியிலே இருக்கின்ற சூத்திரதாரிகளால் ஆட்டி வைக்கப்பட்ட தலைமை நீதிபதி என்று நேற்றுக்கு குற்றம் சாட்டினாரே, அந்த தீபக் மிஸ்ராவினுடைய கேடுகட்ட தீர்ப்பால் 14.75 TMC தண்ணீர் நமக்குரிய தண்ணீரை பறித்து கர்நாடகத்துக்கு கொடுத்து விட்டு பெங்களூருக்கு குடி தண்ணீர் வேண்டும், எங்களுடைய நிலத்தடி நீர் கணக்கெடுத்த நீர் கர்நாடக நிலத்தடி நீரை கணக்கெடுத்தார்களா? இங்கே 30 மாவட்டங்கள் இந்த குடி தண்ணீருக்கு காவிரியை நம்பி இருக்கின்றன. உச்ச நீதிமன்றம் வஞ்சகம் இழைத்தது தீபக் மிஸ்ரா மோடியின் பேச்சை கேட்டு அக்கிரமம் செய்தார், அநீதி செய்தார், துரோகம் செய்தார். ஐ சார்ஜ் ஹிம், என் மீது வழக்கு போடு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், பழைய சீஃப் ஜஸ்டிஸ், ஐ வில் ஃபேஸ் யூ. அவ்வளவு கேடு செஞ்சுவிட்டு இந்த கட்டத்தில் 2014 ஆண்டு ஆகஸ்ட் 15 கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர் ஆகஸ்ட் 15 மேகேதாட்டுவிலே ராசி மணலிலே ஐயா அணை கட்டுவோம், அதற்கு முதல் கட்ட ஆய்வுக்கு 15 கோடி என்று அறிவித்தார். தோழர்களே, 2012 ஏப்ரல் 30 இந்த மேகதாட்டு ராசிமணல் அணை கட்ட ரகசியமாக கர்நாடக அரசு 2 IAS அதிகாரிகள் தலைமையிலே குழு அமைத்திருக்கிறது என்று அறிந்த நான் கிருஷ்ணகிரிக்கு சென்று ஆயிரக்கணக்கான வருவலட்சி திமுக கழக தோழர்களை திரட்டி மேகதாட்டில் அணை கட்ட போகிறான், மேட்டூருக்கு சொட்டு தண்ணீர் வராது, தமிழகம் பாலை வனமாகும், பஞ்ச பிரதேசமாகும், பட்டினி கிடக்க நேரிடும், தடுக்க முன்பு நாம் தயாராக விடில் அழிந்து போவோம் என்று 2012 ஏப்ரல் 30 கிருஷ்ணகிரியில் நான் எச்சரிக்கை செய்தேன். 2015 பிறந்தது, 14 ஆண்டு கடைசியில் டிசம்பர் 7-8 தேதிகளில் அண்மையில் மறைந்தாரே பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அமைச்சர் அனந்தகுமார், அவர் வீட்டில் ஒரு ரகசிய சதியாலோசனை கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் சதானந்த கவுடா கர்நாடகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர், அனந்தகுமார் பிஜேபி கர்நாடகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர், பிரகாஷ் ஜவடேகர் வேறு மாநிலமாயினும் பிஜேபி மத்திய அமைச்சர் சுற்றுச்சூழலுக்கு, காங்கிரஸ் எம்பிக்கள் பிஜேபி எம்பிக்கள் எல்லோரும் சேர்ந்து 2 நாள் ஒரு சதியாலோசனை கூட்டம் போட்டு வெளியில் பார்க் உற்பத்தியாளர்கள்
சங்க மாநாடு என்று அறிவித்துவிட்டு அந்த இரண்டு நாள் சதியாலோசனை கூட்டத்தில் அவர்கள் சொல்லி என்ன எடுக்கப்பட்ட முடிவு என்ன தெரியுமா? தோழர்களே, அமைதி காருங்கள். நம் எதிர்கால வாழ்வு சாவா வாழ்வா என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். திமுக தோழர்களே, அந்த பத்து பேரை ஒழுங்கு செய்யுங்கள். எதற்காக முண்டியடித்துக் கொண்டு வருகிறார்கள்? என்ன அவசியம்? லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள், நாலு பேர் இங்கே இருந்து கொண்டு கோபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக தோழர்களை கேட்கிறேன், அவர்களை தூக்கி வெளியே எறியுங்கள். உயிரா வாழ்வான்னு பேசிட்டு இருக்கிறதா? ஏழு எட்டு தேதிகளில் முடிவெடுத்து நாங்கள் வெளிப்படையாக அணை கட்ட அனுமதி கொடுக்க மாட்டோம். நீங்கள் அணை கட்டிக்கொள்ளுங்கள், நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று பிரகாஷ் ஜவடேகர் மூலம் இந்த கேடுகட்ட பிரதம மந்திரி இந்தியாவிலே தமிழகத்தை வஞ்சிக்கின்ற, துரோகம் செய்கின்ற பச்சை துரோகி ட்ரைட்டர் ஆஃப் தமிழ்ஸ் நரேந்திர மோடி உத்தரவின்படி அணை கட்டிக் கொள்ளுங்கள் வேகதாட்டு ராசிமணலிலே, நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று சொல்லி அந்த முடிவெடுத்ததை இந்து பத்திரிகை வெளியிட்டது ஒன்பதாம் தேதி. அதன் அடிப்படையில் என் அன்பு தோழர்களே, அண்ணன் டாக்டர் கலைஞருக்கு கடிதம் எழுதினேன். காவிரி தீரத்தை காப்பாற்ற வேண்டும், காவிரி காப்பு இயக்கம் என்று நான் தொடங்குகிறேன். அண்ணனே, உங்கள் பிரதிநிதி அனுப்புங்கள் என்று அண்ணன் டாக்டர் கலைஞருக்கு கடிதம் எழுதினேன். 250 அமைப்புகளுக்கு கடிதம் எழுதினேன். அண்ணன் டாக்டர் கலைஞர், டி கே எஸ் இளங்கோவரையும் மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகரனையும் அனுப்பி வைத்தார். தோழர்களே, டிசம்பர் மாதம் முழுவதிலும் ஜனவரி பொங்கல் கழித்தும் நாகை, திருவாரூர், தஞ்சை மாவட்டங்களில் ஊர் ஊராக சென்றேன். கட்சி கொடி என் காரில் கட்டவில்லை. எந்த ஊரிலும் எங்கள் கட்சி கொடிகள் கட்டக்கூடாது என்றேன். திமுக செயலாளர் கைத்திரையாடு அணிவித்தார், காங்கிரஸ் செயலாளர் கைத்திரையாடு அணிவித்தார், திராவிடர் கழக தோழர்கள் கைத்திரையாடு அணிவித்தார்கள், பெரிய அதிசயமாக அதிமுக செயலாளரும் கைத்திரையாடு அணிவித்தார், பிஜேபி காரர்களும் கைத்திரையாடு அணிவித்தார்கள், வாசன் கட்சியும் கம்யூனிஸ்டுகளும் விவசாய சங்கங்களும். திருவாரூரில் போய் பேசினேன், அண்ணன் கலைஞரை பற்றி பேசினேன், அண்ணன் கோசி மணியை பற்றி குடந்தையிலே பேசினேன், திலகர் திடலிலே கூட்டம், துரை சந்திரசேகரன் பேசினார். பிப்ரவரி 11 தேதி 16 மாவட்டங்களிலே உள்ள மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகை போட்டோம். பிப்ரவரி 21 தேதி சென்னையில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகத்தை முற்றுகை போட்டோம். மார்ச் 23 தேதி ONGC அலுவலகத்தை முற்றுகை போட்டோம். மார்ச் 27 தேதி சட்டசபையை கூட்டியது நமது திமுக தலைவருடைய வற்புறுத்தலால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மறுநாள் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் இதோ அமர்ந்திருக்கிறாரே, தம்பி சிவா உள்ளிட்ட, சகோதரி கனிமொழி உள்ளிட்ட, டி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்ட நமது எம்பிக்கள், அதிமுக எம்பிக்கள். மேகதாதுவில் அணை கட்டுவது தொடர்பாக திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. திமுகவுடன் சேர்ந்து அதன் தோழமை கட்சிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசும் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.